ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சூப்பர் இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யதா பார்க்க போறேங்க ஆறு மாதத்துக்கு இந்த மாவு கெட்டு போகாது நம்ம ஒன் ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ இன்ஸ்டன்ட்டாக இந்த மாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம் இல்லையா அந்த ஐட்டத்துக்கெல்லாம் இந்த மாவு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இடியாப்பம் பூ போல வரும் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த மாவு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஆலோண்டு வெளியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி விட்டுடலாம் நல்லா மூணு மணி நேரம் ஊறின அரிசியை ஒரு வடிகட்டில வடிகட்டி விட்டுறேன் தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா நமக்கு சாதாரணமாக சாதம் வடிப்ப இல்லைங்களா அந்த மாதிரி பிளேட் போட்டு கூட ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி விட்டுருங்க இந்த அரிசியை அப்படியே விட்டுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஃபுல்லாக கீழே பாத்திரத்தில் வடிஞ்சிடும் பாருங்கள் கீழே இருக்கிற பாத்திரத்தில் வடிஞ்சிடும் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அரிசி நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம் நிழலில் தான் காய வைக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்லையா இல்லை ஏதாவது ஒரு கிளாத்தில் நீங்கள் இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அரிசி நல்லா காய வச்சுருங்க நிழலில் ஃபேன் காத்துல தான் காய வச்சிருக்க அரிசி வந்து ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆஃப் அன் அவர் காய்ஞ்சால் போதும் ஃபேன் பாருங்க பாருங்கள் அளவுக்கு கையில் ஓட்டினா லைட்டாக அந்த மாதிரி ஒட்டி வந்தால் போதும் ரொம்ப நேரம் காய வைக்க தேவையில்ல அரிசியில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் நம்ம தொட்டோன்னா ஈரப்பதம் தெரியணும் இந்த அளவுக்கு காஞ்சா போதும் நிழல தாங்க காய வைக்கணும் ஃபேன் காற்று கீழே காய வச்சுருந்தேன் இந்த அரிசியை ஒரு தூக்கில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறாங்க மிஷினில் அரைச்சோன்னா நல்லா நைஸாக பவுடர் ஆகிடும் நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் மிக்சியில் ரொம்ப நேரம் அரைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவு பாருங்கள் எப்படி நம்ம அரிசிக்கு டபுள் மடங்காக வந்திருக்கு இப்போ இந்த மாவு வந்து சூடாக இருக்கும் மிஷினில் அரைச்சிட்டு வரும்போது மூடியை கொஞ்சம் லைட்டாக திறந்து விட்ட மாதிரி அரைச்சிட்டு வாங்க இப்போ இதை ஆவியில் வச்சுக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு சம்பள அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இட்லி பிளேட் வச்சுருக்கேங்க இட்லி பிளேட்டுக்கு மேலே ட்ரை காட்டன் கிளாத் போட்டிருக்கேன் ஒயிட் கிளாத்து ஈரம் பண்ணக்கூடாது கிளாத்தை இப்போ நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா அந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மாவு வந்து நான் ஒரு கிலோ அரிசி மட்டும்தாங்க சேர்த்துருந்தேன் அதனால நான் ஒரே இடா வச்சுக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடா கூட இந்த மாதிரி ஆவியில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆவியில் வைக்கிறதுனால இந்த இந்த ரெண்டு மூணு ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு ஆறு மாதத்துக்கு மாவு கெட்டு போகாமல் இந்த வண்டு பூச்சி எதுவும் வராமல் நல்லா சேஃபாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம உடனே செய்கிறதுனால இந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சு தாங்கணும் இதை வந்து க துணி மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மீடியம் டு ஃப்ளேமில் வச்சு ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க மீடியமில் இல்லாத ஹைல இல்லாமல் சென்டராக வச்சுக்கோங்க ஃப்ளேமை பாருங்கள் இருபது நிமிஷம் நான் விட்டுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா திறக்கும் போதே அப்படி ஒரு கமகமன் வாசனையாக இருக்கு அந்த மாவு வெந்த வாசனை நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த கிளாத் வந்து கண்டிப்பாக ட்ரை கிளாத்தாக போட்டுக்கோங்க ஈரம் பண்ணிட்டு சேர்க்க வேண்டாம் பாருங்கள் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு தெரியுதுங்களா நல்லா மாவு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாவை வந்து வெளியே எடுத்துடலாங்க எடுத்துட்டு திரும்பவும் இது நல்லா காய வைக்கணும் அதனால திரும்பவும் ஒரு ஒயிட் கடன் கிளாத்து விரிச்சு போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே அரிசி காய வச்சிருந்த துணி வந்து ஈரமாக இருந்ததுன்னா அது காய வச்சுட்டு நீ இந்த காய வச்சுக்கோங்க ஈரம் ஈரம் இருக்கக்கூடாது துணியில் இப்போ இந்த மாவை நல்லா காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு காய வச்சுக்கோங்க மாவு வந்து கட்டி கட்டியே தான் இருக்கும் நம்ம இப்போ ஆவியில் வச்சுருந்தனால அந்த கட்டியை லைட்டாக உடச்சி விட்டுட்டு கூட நீங்கள் காய வச்சுக்கோங்க இந்த மாவு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற தான் தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வளாத்தி அப்படியே வேலை செஞ்சுட்டே நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கலாம் சைடில் அதே போல மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைச்சி தருவாங்க நம்ம இடியாப்பம் அரைக்கிற மிஷினே தனியாக இருக்குது மிஷினில் ஈர அரிசி போடுறதுக்குன்னே அதில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா வெள்ளை வெளியேறுன்னு அரைச்சி கொடுத்துருவாங்க பாருங்க எல்லா மாவும் நான் காய வச்சுட்டேன் இது அப்படியே காயிட்டோம் இந்த கட்டி பெருசு பெருசாக இருந்ததுன்னா கூட ஒன்றும் இல்லை நிறைய உடச்சிடணும்னு அவசியம் இல்லை இது நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா மெத்துன்னு பூ ஆயிடும் பாருங்க நல்லா காற்று ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனோம் சூடோடையும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடாதீங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு பூ போல எப்படி இருக்கு பாருங்க மாவு இப்பயே நல்லா இருக்கு புட்டு மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இந்த மாவை வந்து நம்ம திருப்பி அரைக்க போறோங்க மிக்ஸி ஜார்ல போட்டு ஆவியில் வேக வச்சோம் இல்லைங்களா அந்த மாவு வந்து கொஞ்சம் உப்ரியாயி வெந்திருக்கும் அதனால மிக்சி ஜார்ல ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் ஜலிச்சிட்டோம்னா சரியா இருக்கும் பாருங்க மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஜாரை அப்போ தான் நமக்கு ஆறு மாதத்துக்கு மாவு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எந்த பொருளுமே ஈரம் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இதில் வந்து பாதி அளவுக்கு ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த வெந்ததுனால குறை குறைன்னு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தான் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இந்த மாவு இப்போ ஜலிச்சிடலாங்க நம்ம மாவு ஜலிப்போம் இல்லைங்களா அந்த ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம் கீழே ஒரு தாம்பாள பிளேட் வச்சிருக்கேன் அது மேலே நம்ம ஜலிச்சிக்கலாங்க ஜலிக்கிறதுனால நம்ம அரிசி அரைச்சோம் இல்லைங்களா அந்த அரிசியில் ஒன்று ரெண்டு நெல் இருந்திருக்கும் நெல்லோ இதில் ஏதாவது ஒரு தூசை ஏதாவது இருந்தால் கூட இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அந்த கப்பி கூட இதில் நின்றுடும் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க கட்டி இருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டு கைகளால் நல்லா உடச்சி விட்டுட்டு ஜரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தான் திப்பி நிற்கும் அந்த திப்பி வந்து நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு இட்லி தோசையில கூட கலந்துக்கலாம் அப்படி இல்லைனா மாவுல கூட கலந்துக்கோங்க பாருங்கள் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சும் அதே மாதிரி இருக்கிறது மொத்தத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு ரெண்டு பிளேட்டாக கூட எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிட்டோந்தோம் இல்லைங்களா அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அளவுக்கு மாவு கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இதே மெத்தடில் அரைச்சிக்கோங்க நம்ம ரேஷன் அரிசி கூட சேம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ரேஷன் அரிசியாக இருந்தால் ஒரு அஞ்சாறு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த கப்பியெல்லாம் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன் நான் வந்து ரெண்டு பிளேட்டில் ஜெலிச்சுட்டேன் இப்போ இதை ஒரு கரண்டியால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்பயே இதை கொழுக்கட்டை புட்டு இடியா பண்ணுறோமா செஞ்சுக்கலாம் உடனே உடனே ஆறு மாதம் நம்ம எடுத்து வைக்கிறதுனால மூணு மாதமும் ஆறு மாதத்துக்கும் இது நம்ம எடுத்து வைக்கிறதுனால இது கொஞ்சம் பதப்படுத்தணும் அதனால நல்லா வெயில் காயுது இல்லைங்களா அந்த வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாது கொஞ்சம் மிதமான வெயிலாக இருந்தால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே பரப்பி விட்டுட்டு நைட்டு செய்கிறீங்கன்னா அப்படியே கூட காத்தார விட்டுருங்க காத்தாரின்னு இருக்கட்டும் காலையில் எழுந்து வெயிலில் வச்சுக்கோங்க இடியாப்பம் கோழுக்கிட்ட புட்டு சேர்த்துக்கு இப்போ மாவு ரெடியா இருக்கு ஆனால் இந்த மாவு நம்ம இன்னும் ஆறு மாசம் வச்சு செய்யறதுனா வெயிலில் காய வச்சு எடுக்கணும் பாருங்க இந்த கப்பி வந்திருக்கு இது வந்து கோல மாவுலியோ தோசை மாவுலியோ இட்லி மாவுளையோ கலந்துக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ அடுத்ததான் நம்ம வெயிலில் வச்சுட்டேன் பாருங்க அடுத்த நாள் காலையில நல்ல வெயில் காஞ்சிருக்கு வெயில் வந்திருக்கு நான் வந்து ஒரே நாள் தாங்க காய வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா அடிக்கிற வெயிலில் நல்ல ஒரு நாள் காஞ்சா போதும் நல்ல வெயில் வந்திருக்கு பாருங்க மிதமான வெயிலா இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்ச மாவை திரும்பவும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஜல்லடையில் ஏன்னா தூசம் ஏதாவது வந்திருந்தால் நம்ம ஜலிச்சிக்கிறது நல்லது நான் ஜலடை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாவை வந்து தூக்கில் எடுத்து வச்சிருக்கேன் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இந்த மாவை நம்ம எப்போ தேவையாப்போ சுடு தண்ணியில் இன்ஸ்டன்ட் இடியாப்பம் கொழுக்கட்டை புட்டுன்னு விதவிதமாக செஞ்சுக்கலாங்க இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாவு வந்து ஈரக்கைப்படாமல் நல்லா ஆர்டேட் கன்டெயினில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்